வணக்கம், ஸ்ரீனி டெய்லர் பேசுகிறேன். நம்ம போன வீடியோவில் கேதரிங் ஃபேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் கேதரிங் ஃபேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேண்டோட அப்பர் பார்ட் பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுக்கு ஃபேண்டோட பெல்ட் பார்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. ரெண்டு பீஸாக இருக்குது, டூ பீசஸ் இருக்குது, டூ பீசஸ். இதனோட ஹைட் வந்து 9 இன்ச்சு, பெல்ட்டோட ஹைட் வந்து 7 இன்ச்சு தான். 2 இன்ச் சீம் அலவன்ஸ், கீழே ஒரு 1/2 இன்ச், மேலே டாப்பில் ஒரு 1.5 இன்ச் மடித்து ரோப் விடுறதுக்காக. இப்போ வந்து இதை எப்படி சிலம்பல் தெரியாமல் தைக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபேண்டோட பெல்ட்டோட நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகிறாப்பில் கீழே உள்ள பீஸை வந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சுடுங்க. மேலே இருக்க பீஸை வந்து 1/2 இன்ச் உள்பக்கமாக தள்ளி வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த உள்ள மேலே உள்ள பீஸில் பார்த்தீங்களா, இது கெட்ட பக்கம். நம்ம இப்போ கெட்ட பக்கம் தான் தையல் போடுறோம். மேலே உள்ள பீஸில் 1/2 இன்ச்சு, இதோ காமிக்கிறையில் இந்த இடத்துல 1/2 இன்ச்சு வந்து தையல் போடுங்க நீங்கள் நேரே. இது வந்து நம்ம லுங்கி மடிப்போம்ல, லுங்கி ஸ்டிச் எப்படி இருக்கும் அதே போல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக அப்படியே விரிச்சு எடுத்துடுங்க. விரிச்சு எடுத்துட்டு இதை இப்படி மடிங்க. மடித்து விட்டுட்டு நம்ம 1/2 இன்ச் தள்ளி வச்சுருக்கலாம், அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இதனோட அடுத்த பக்கத்தை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிற சிங்கிள் பீஸ் ஆயிடுச்சு. இதில் ஒன்று ஃப்ரெண்டு, ஒன்று வந்து பேக்கு, ஒன்று ஃப்ரண்ட் பெல்ட்டு, ஒன்று வந்து பேக் பெல்ட்டு. ஓகே, இந்த ரெண்டாக சமமாக ஈவனாக மடித்து போட்டுடுங்க. இப்போ நம்ம அளவு ஃபேண்ட் எடுத்து அளவு ஃபேண்டோட பட்டி பீஸை வச்சுட்டு அதோட வித்து எவ்வளோன்னு பார்த்து நம்ம மார்க் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம வித்து எவ்வளோன்னு பார்த்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டு நம்ம தைக்கும் போது இன்னொரு வாட்டி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 இன்ச்சு நமக்கு வந்து 1/4 இன்ச் முன்ன பண்ண இருந்தால் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம், அதுக்காக தான். ஓகே, இப்போது மேலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். ஒரு 2 இன்ச் வந்து விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். இது வந்து நம்ம மேலே மடித்து தைக்கிறதுக்கும் அந்த ரோப் விடுறதுக்காகந்தான். அந்த 2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு கேப்பில் 2 தையல் போடுங்க. நீங்கள் 2 தையல் போட்டு அப்படியே டாம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதே போல் தான். இம்மா இதை அப்படியே விரித்து போடுங்க. இதை எப்படி மடிக்கணும்னு சொல்லித்தரேன். இது 1 இன்ச்சு இருக்குது. இதை அப்படி ஒரு பக்கமாக எடுத்துட்டு அடிப்பக்கம் துணி எதுவும் மாட்டாமல் பார்த்துடுங்க. கீழே உள்ள துணி வந்து நம்ம இப்படி விரித்து போடும்போது அந்த பக்கமும் தைச்சிருக்கோம், விரித்து போடும்போது கீழே மாட்டோம், அதனால் மாட்டாமல் பார்த்துட்டு அப்படியே 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி சீம் பண்ணிடுங்க. இதோ இதே போல் தான். இப்போ பின்னாடி பாருங்கள், பின்னாடி தையல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க. இது கெட்ட பக்கம். இப்போ அடுத்த பக்கமும் இதே போல் ஆப்போசிட் சைடு வந்து மடித்து தைச்சிடுங்க. நீங்கள் மடித்து இப்போ நம்ம தைச்சாச்சு. பிசுறு இல்லாமல் கட் பண்ணி விட்டுட்டு இதை போல போட்டுடுங்க. போட்டுட்டு மேலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம மடிக்கிறது விட்டுருக்கோம்ல, கீழே வந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், மேலே வந்து 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஏன்னா இது கரப்பாகும்,
அதனால் 1 ரேஞ்சு விட்டால் போதும். நீங்கள் சிலம்பல் பார்க்கனா 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் 1 ரேஞ்சு மடிக்கணும். அப்படி மடிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கூட ஒரு 1/2 இன்ச் வந்து, இப்போ 7 இன்ச் இந்த பட்டி ஹைட்டு, நான் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 9 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் சிலம்பலாக இருந்தால் 9.5 இன்ச் விட்டுடுங்க. அந்த 1/2 இன்ச் மடிச்சுட்டு மறுபடியும் மடிக்கிறதுக்காக இது வந்து கரப்பாகும் ஓரம், அதனால் வந்து நான் அப்படியே 1 ரேஞ்சு விட்டுருக்கேன். சிலவங்க 1 இன்ச் விடுவாங்க, நான் எப்போவுமே 1 ரேஞ்சு தான் விடுவேன் இடுப்பு பட்டி மடிக்கிறதுக்கு. இதை நீட்டாக அப்படியே மடித்து தைச்சிக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ தைச்சாச்சு. இதுதான் அந்த ரோப் விடுறதுக்காக அந்த கேப் வந்து. இது பின்னாடி நம்ம தைச்ச பாகமும் முன்னாடி தைச்ச பாகமும் ஜாயின் பண்ண பாகம் ரெண்டையும் சமமாக வச்சுட்டு அப்படியே இந்த சைடு பாகத்தில் நாச் போட்டுடுங்க. இதுதான் நம்ம ஹிப்போட சைடு பாகம், அதில் கரெக்டாக மறக்காமல் ஒரு நாச் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் கீழே உள்ள லோயர் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு சௌகரியமாக வசதியாக இருக்கும். இதை இப்போ மடித்து வச்சிடலாம். அடுத்து வந்து ஃபேண்டோட லோயர் பார்ட் எடுக்கலாம். இது கேதரிக் ஃபேண்டு, அதனால் இது ஒட்டு கொடுக்காமல் நமக்கு தைக்கிறதுக்கு வராது. அந்த ஒட்டு கொடுக்குற அந்த பேட்ச் கிளாத்தெல்லாம் அப்படியே பின் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இது இந்த ஃபேண்டுலேயும் 2-3 இடத்துல நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இந்த பின்னை மட்டும் அந்த ஒட்டு பீஸு ஒட்டு கொடுக்குற கிளாத்து எல்லாம் ஜாயின் பண்ணத்தட்டும் தயவுசெய்து பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எங்கே ஜாயின் கொடுக்குறோன்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுதான் சீட்டோட வித்து, இது சீட்டோட ஹைட்டு, அதான் கிராச் கர்வ். இதில் வந்து பின் பண்ணியிருக்கேன். இந்த பின்னை மட்டும் கொஞ்சம் இறக்கி நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக கொஞ்சம் இறக்கி பின் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஒட்டு கொடுக்குற கிளாத் எல்லாம் பார்க்கலாம். இது 4 லேயராக இருக்குது, 2 ஃபோல்டிங், 4 லேயர் இருக்குது. அதனால் 4 ஒட்டு கிளாத்து, 4 வந்து 4 ஒட்டு பீஸ் வரும் நமக்கு. ஓகே, இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம பின்னை கழட்டி எடுத்திருக்கோம். ஃபேண்டில் அங்கங்கே நான் பின் குத்தி வச்சுருக்கேன், அந்த பின்னெல்லாம் நான் எடுக்கலை. இதோ கீழே இருக்க பின்னை கூட அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு ஃபேண்டு, கேதரிங் ஃபேண்டில் ஃபேண்டில் வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், இந்த பக்கம் இருக்கிறது கிராஸாக இருக்கும். பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் பீஸில் ஸ்ட்ரைட் பீஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கல ஸ்ட்ரைட்டாக இருக்க கிளாத்தை தான் நம்ம வந்து பேட்ச் பண்ணோம். இதுக்கு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயின் பண்ணுறப்ப வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் ஒரு தையல் 2 தையல் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பீஸ்க்கு ஒட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு அதுவும் பார்த்துடுங்க. கெட்ட பக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே கெட்ட பக்கம் எதுன்னு கிராஸாக மார்க் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது. நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்று சேர்றாப்பில் ஜாயின் பண்ணி வச்சுட்டு அடுத்த பீஸையும் ஒரு 1/2 இன்ச் வித்தியாசத்தில் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ 2 பீஸ் வந்து நம்ம ஒட்டு கொடுத்தாச்சு. இந்த 2 கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும் ஒட்டு கொடுக்குறது. அடுத்து வர்றது ரொம்ப குட்டி, கொஞ்சம் குட்டியாக இருக்கும், சின்ன பீஸாக இருக்கும். செல்ல கேதரிங் ஃபேண்டில் இன்னுமே வந்து நிறையா கொஞ்சம் பெருசாகவே ஒட்டு கொடுக்குற மாதிரி வரும். இது கொஞ்சம் இந்த கிளாத்து இந்த மெட்டீரியல் வந்து இது வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக இருந்துச்சு. இதுவும் நம்ம அதே போலவே நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயின் பண்ணுறப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் 1 ஸ்டிச். அடுத்து இப்போ வந்து 4வது பீஸ்
ஃபோர் லேயரில் மூணு இது மூணு பீஸுக்கு வந்து நம்ம ஒட்டு கொடுத்தாச்சு பேட்ச் கிளாத்து. இது அடுத்தது இந்த பக்கம் தான் நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கம் வச்சு அதே போல் ரெண்டு தையல் ஒட்டு கொடுத்துக்கலாம். ஒட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே சுமூத்தாக இருக்கிறதுக்காக ஒரு அமுக்கடி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக அப்படியே மடித்து போட்டுடுங்க. நான் பின் குத்திருக்கிறதுனால அது நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். ஏன்னா நான் எந்த பின்னையும் கீழே ஃபேனில் குத்திருக்க எந்த பின்னையும் நான் வந்து ரிமூவ் பண்ணலை, அதனால் அது கரெக்டாக வரும். இப்படி எடுத்து நீட்டாக மடித்து விட்டுடுங்க. அவ்வளோதான், மடித்து விட்டுட்டு உங்களுக்கு கீழேருந்து அந்த ப்ளூ கலரில் கிராச் லைன் தெரியுதுல்ல உங்களுக்கு, ஆ இந்த இடத்துலேருந்து கிராச் லைன் தெரியுதுல்ல, அதுதான் வந்து சீட்டோட வித்து. ஏற்கனவே அங்கே பாதி கட் பண்ணாப்புல இருக்குது, அந்த இடத்துலேருந்து அந்த எக்ஸஸாக இருக்க ஒட்டு கிளாத்தை மட்டும் அப்படியே நீங்கள் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, அது கொஞ்சமாக தூக்கி தூக்கி வர்றதுனால அதில் வந்து ஒரு டர்னிங் பண்ணி விட்டுடலாம், அமுக்கடி போட்டு விட்டுடலாம். இந்த அமுக்கு தையல் போட்டுடுங்க. ஓகே, இப்போது நம்ம லெக் பார்ட்டை பார்க்கலாம். நான் இன்னும் பின்ன எதையும் ரிமூவ் பண்ணலை, மற்ற இடத்துல இருக்க பின்ன. லெக் பார்ட்டில் நம்ம ஒரு இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் மடித்து தைக்கிறதுக்காக. இது கேதரிங் பண்ணுங்கிறதுனால நம்ம வந்து உள்ள கேன்வாஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே தான் மடித்து தைப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பீஸை எடுத்துகிட்டு அப்படியே ஆஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடுங்க. இது வந்து கிராஸாக இருக்கும், அந்த பீஸ் எல்லாம் கிராஸாக இருக்கிறதுனால மேலே உள்ள பீஸை மட்டும், அதாவது வலது கையில் பிடிக்கிறீங்களே, வலது கையில் இப்போ உள்ள மடித்து பிடிக்கிறீங்களா, அந்த கையை மட்டும் இழுக்காதீங்க, ஃபுல் பண்ணாமல் கீழே பிடிச்சிருக்கீங்களா இடது கை, அதை மட்டும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிடுங்க. நமக்கு தையல் ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வரும் கிராஸ் பீஸாக இருந்தாலும். இப்போது அடுத்து தைக்கும் போது, அடுத்த கால் தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வலது கை பக்கம் உள்ள பீஸ், வலது கைக்கு வலது கையில் மடிச்சு விட்றீங்களா, அதை மட்டும் நீங்கள் ஃபுல் பண்ணாதீங்க. கீழே இருக்க அடிப்பக்கத்தில் இருக்க இடது கையை மட்டும் லைட்டாக அழுத்தி பிடிச்சிடுங்க. மேலே இருக்க கை வந்து அப்படி ஸ்மூத்தாக மடித்து மட்டும் விட்டால் போதும், லைட்டாக நீங்கள் வந்து இழுத்துட்டு மடிக்காதீங்க. ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வரும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இப்படி தான் இப்போ தச்சு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து எல்லா பின்னையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து சைடு, தையோட சைட் பார்ட்டு. இது வந்து மேலே நம்ம அப்பர் பார்ட்டில் வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மார்க்லாம் கண்டிப்பாக வேணும், அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ரெண்டு லெக் இருக்குது, தனித்தனியாக எடுத்தாச்சு. இது ரெண்டாவது லெக் பார்ட். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே அதே போல தான், நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஜாயின் பண்ணுறாப்புல வச்சுட்டு கெட்ட பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச் வித்தியாசத்தில் தையல் போட்டால் போதும். இந்த இது வந்து சிலும்பலாக இருக்கேன்னு நினைக்க வேணாம், இது ஏற்கனவே ஸ்பன் கிளாத்து, அதனால் வந்து பாலி கிளாத்து. நம்ம வந்து தச்சுட்டு ஓவர்லாக் போட்டுக்கணும். மேலேருந்து மேலேருந்து டாப்லேருந்து பாட்டம் லெக் பாட்டம் வரையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. ஹைட்டெல்லாம் இப்போ வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் சேர்றாப்புல வச்சு கெட்ட பக்கத்தில் நமக்கு ஒட்டு கொடுத்துருக்க பீஸ் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஒட்டு கொடுத்துருக்க பீஸ் பக்கமாக இருந்து தான் ஆஃப் இன்ச் வித்தியாசத்தில் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம சேம் அலவன்ஸ், சீம் அலவன் வந்து சீம் அலவன்ஸ் வந்து வெறும் ஆஃப் இன்ச் தான் விட்டுருக்கோம். ஓகே, மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கலாம்.
இதே போல் அடுத்த பக்கமும் ஆப்போசிட் சைடு அடுத்த பக்கமும் இதே போல் ஹாஃப் இன்ச் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இந்த ரெண்டு நல்ல பக்கம் எப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கெட்ட பக்கமாக ஹாஃப் இன்ச் வித்தியாசத்தில் நம்ம இப்போ தையல் போட போகிறோம். இப்போ கிராச் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் கிராச்சும் பேக் கிராச்சும் வந்து கிராச் ஹைட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு கிராச் ஹைட்டையும் அப்படியே கீழ்ப்பக்கமாக சேர்த்து வச்சுட்டு ஒரு பின் பண்ணிவிடுங்க. இந்த பின் பண்ணிக்கிட்டால் நம்ம லெக்கிலிருந்து தச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா கிராஸ் பீஸு கொஞ்சம் இழுத்தாலும் ஒவ்வொரு பீஸும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நமக்கு மெஷர்மெண்ட்டு மாதிரி. நம்ம அதனால் அதில் ஒரு பின் பண்ணி வச்சுட்டு நம்ம லெக்கிலேருந்து தச்சுட்டு வரும்போது கால் பகுதியிலேருந்து தச்சுட்டு வரும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். ஒரு பக்கம் ஏற்றி ஒரு பக்கம் இறங்கி அந்த மாதிரி கிளாத் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ நம்ம லெக்கிலேருந்து எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். லெக்கோட வித்து வந்து இப்போ ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டோம். ஒரு பக்கம் இப்போ இந்த கால் பகுதியை நம்ம அளவு ஃபேண்ட் வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ விட்டுருக்காங்க எவ்வளோ தையல் விட்டுருக்காங்கன்னு மார்க் பண்ணிக்கலாம். கால் பகுதியோட சுற்றளவு வந்து 12/2 சிக்ஸ் இன்ச்சு. அந்த சிக்ஸ் இன்ச்சை நம்ம இப்போ எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த சிக்ஸ் இன்ச்சிலேருந்து அதுக்கு நேரே கீழே ஒரு 4 இன்ச். இந்த 4 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணுறோன்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தைப்போம். அந்த 4 இன்ச்சிலேருந்து மறுபடி உள்ளே கிராஸாக உள்ளே விட்டு தையல் போடுவோம். இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு 4 இன்ச் வரையும் 1/2 இன்ச் தையல் போட்டுட்டு அந்த 4 இன்ச்சிலேருந்து கிராஸாக ஒரு இன்ச் 1.5 இன்ச்சு கிராஸாக தையல் போட்டுட்டு கொண்டு வருவோம். அப்போ தான் இது வந்து அப்போ தான் நம்ம கால் பகுதி உள்ளே நுழையிறதுக்காக கீழே வந்து கொஞ்சம் அகலமாக தைக்கிறோம். இதை வந்து கூக்கல்லது ப்ரெஸ் பட்டன் வச்சு நம்ம அந்த கால் பகுதியை மறுபடி தச்சு விட்டுக்கலாம். நம்ம மேலே வர அரை இன்ச்சு, அதுவும் கிராச் லைனில் வரும்போது அரை இன்ச்சு தான் நம்ம தையல் போடணும். கீழே அந்த 4 இன்ச்சுக்கு மேலே 1.5 இன்ச்சு தையல் போடணும். அப்படியே மேலே தைப்பக்கமாக வரும்போது நம்ம 1/2 இன்ச்சு தான் தைக்கணும். அது அப்படியே மறுபடி கால் பக்கமாக கீழே வரும்போது 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு ஆகி அப்படியே 1.5 இன்ச்சாக வரணும். ஏன்னா நமக்கு நீக்கி கீழே உள்ள பகுதி வந்து நமக்கு லீனாக இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் லீனாக வந்தால் தான் கேதரிக்மெண்ட் ஃபோட்டோ வந்து கேதரோட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே அதே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 4 இன்ச் வரையும் அப்படியே தையல் போட்டுட்டு அப்புறம் கிராஸாக ஸ்லாண்டிங்காக தையல் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சு விட்டுருங்க கால் பக்கத்தை. இது கூக்கு வைக்கும் போது எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். இதை அடுத்து இன்னொரு தையல் போட்டு விட்டுடலாம். அதே இடத்துல நம்ம வந்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக தையல் போட்டிருக்கேன். ஏன்னா கேதரிங் ஃபேண்டு நம்ம கட் பண்ணும்போது இருக்கிறத விட
நம்ம கட் கிராஸ் கட்டிங்கிறதுனால நம்ம கட் பண்ணும்போது இருக்கிறத விட நம்ம கட் பண்ண அப்புறம் எக்ஸஸாக நமக்கு விரிவாயிரும், எக்ஸஸாக ஹைட் ஆகும். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து இந்த ஃபேண்ட், இந்த கேதரிங் ஃபேண்ட் வந்து ரொம்ப கேதர், கால் பக்கத்தில் ரொம்ப கேதர் வேண்டாம், கம்மியாக கேதர் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் வந்து இது பாட்டம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் பாட்டம் ஹைட் வேணும்னா கேதரிங் ஃபேண்டுக்கு உங்கள் நார்மலான ஹைட்டை விட கேதரிங்காக மட்டும் நீங்கள் 4 இன்ச் 6 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதை விட ஒரு 2 இன்ச் 3 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஹைட் எக்ஸ்ட்ரா வச்சா ரொம்ப கால் பக்கத்தில் ரொம்ப உங்களுக்கு நிறைய கேதர் கிடைக்கும். சுருக் சுருக்காக பார்க்குறதுக்கு நல்லா கிராஷாக அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கால் பகுதியை தச்சாச்சு. தச்சுட்டு அப்படியே கெட்ட பக்கமாகவே போட்டிருக்கோம் நம்ம அப்பர் பார்ட்டை. இதோ தான் கிராச் பார்ட்டு. இது வந்து கெட்ட பக்கமாகவே நம்ம அப்படியே போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஃபேண்டோட அப்பர் பார்ட்டு வந்து பெல்ட் எடுத்துக்கலாம். ஃபேண்டோட அப்பர் பெல்ட் வந்து நல்ல பக்கமாகவே எடுத்துக்கணும் நம்ம. இதோ தான் நல்ல பக்கம் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல லுங்கி மடித்த மாதிரி, அந்த பக்கத்தையும் ஃபேண்டோட முன்பக்கம் கிராச் பக்கம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு பின் பண்ணிடுங்க கரெக்டாக வச்சுட்டு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பேங்க் ஃபேண்டோட பேக் சைடு கிராச் கேவ் இருக்கு இல்லையா, அதுவும் பெல்ட்டோட பேக் சைடும் அப்படியே ஒரு கெட்ட பக்கமாக வச்சு பின் பண்ணிவிடுங்க. புதுசாக தையல் கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து சைடு, அதாவது தையோட சைட் பாகம் நம்ம ஆல்ரெடி நாச் போட்டு வச்சுருந்தோம். இதுலேயும் அதே போல் கெட்ட பக்கமாக வச்சு ஒரு பின் பண்ணிவிடுங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடு அடுத்த கால் பக்கம் அடுத்த தையோட சைடு பார்ட்டு இந்த நாச்சு கீழே அதே போல் மார்க் பண்ணிட்டு பின் குத்தி வச்சுடுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு தூக்கி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். இது ஃப்ரண்ட் கிராச்சி, பின்னாடி இருக்கிறது பேக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு, அது பேக் பார்ட்டு. உள்ளே தான் நம்ம பெல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு நல்ல பக்கமும் பெல்ட்டோட நல்ல பக்கமும் ஃபேண்டோட அப்பர் பார்ட்டோட நல்ல பக்கமும் அதாவது கிராச்சோட நல்ல பக்கமும் சேர்றப்பில் வச்சுட்டு நம்ம தையல் போட போகிறோம். இந்த தையல் வந்து சென்டர்லேருந்து போட போகிறது கிடையாது. ஏன்னா வந்து சுருக்கெல்லாம் வந்து நம்ம சுருக்கு வைக்கிறது எங்கே வைக்க போகிறோன்னா சென்டரில் வைக்க போகிறோம். அதனால நான் இப்போ பிடிச்சிருக்கேன் அந்த சைடு, தையோட சைடு பார்ட்டு. அந்த சைடு பார்ட்லேருந்து நம்ம தையல் போட்டுட்டு வந்து இதை இந்த இடத்துலருந்து குட்டி குட்டியாக நம்ம அந்த சென்டர் சென்டராகவே இருக்கணும் கரெக்டாக. அப்படியே நம்ம பின் பண்ணியிருக்கிறது இந்த பக்கம் பாதி சுருக்கு, நம்ம அந்த ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதுக்கு பக்கத்தில் பாதி சுருக்கு வைக்கிறாப்புல நம்ம வச்சு விட்டுருணும். இதே போல் ஃப்ரெண்ட்லேயும் வைக்கணும், பேக்லேயும் சுருக்கு வைக்கணும். ஆனால் சைடில், ஃபேண்டோட சைடில் சுருக்கு வைக்கக்கூடாது. கேதரிங் ஃபேண்டுக்கு செம்மி பட்டியாலா பட்டியாலாக்கு தான் நம்ம வந்து சைடில் சுருக்கு வைக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடு பக்கத்துலேருந்து நம்ம தச்சு விட்டு வரலாம். பெல்ட் பாகம் உள்ளே இருக்குது, இது வந்து லோயர் பார்ட்டு. உள்ளே இருக்கிற பீஸ் வந்து அப்பர் பார்ட்டு பெல்ட்டு. இதே போல் நீங்கள் அப்படி தச்சிட்டே வாங்க. இப்போது இந்த சென்டர் அந்த கிராச் பாகம் வருதா, சென்டரில் சீட் வீத்தில் அந்த கிராச் பாகம் வருதுல்ல, அது வந்தோடனே அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக எவ்வளோ சுருக்கு வைக்கலான்னு குட்டி குட்டியாக சுருக்கு வைங்க ஆரம்பிங்க. அந்த சென்டர் பார்ட் வரையும் சுருக்கு வைங்க ஆரம்பிங்க. இப்போ வந்து பேக்கில் இருக்க சென்டரும் கரெக்டாக இருக்கணும், ஃப்ரண்டில் இருக்க சென்டரும் ஈவனாக கரெக்டாக இருக்கு, அப்புறம் சுருக்கு வைங்க. சுருக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கணும், அந்த மாதிரி சுருக்கு வச்சு விட்டுருங்க. இதே போல் தான், இதே போல் குட்டி குட்டியாக சுருக்கு வச்சுட்டு இதோ இப்போ சென்டர் பார்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கமும் அதே போல் கொஞ்சம் இடத்துக்கு நம்ம சுருக்கு வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் சுருக்கு வைக்கிறதுக்கு துணி விட்டுருக்கோம். நம்ம கிராச் கவ் 1 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேயே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு துணி வந்து கம்மியாக இருக்கும். சுருக்கு நிறையா வச்சா கேதரிங் ஃபேண்ட் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படின்னு பசங்களுக்கு பிடிக்காது. அதனால் இப்போ அடுத்த பக்கமும் சுருக்கு வச்சாச்சு. சுருக்கு வச்சுட்டு கரெக்டானுட்டு நம்ம சைட் ஜாயிண்ட்டுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம், அது வரையும் கரெக்டாக துணி இல்லாமல் நீட்டாக ரெண்டு பக்கமும் ஒழுங்காக வருதான்னு செக் பண்ணிவிடுங்க.
எக்ஸஸாக வந்தால் இன்னொரு சுருக்கு வச்சு விட்டுக்கலாம் அதே ஃப்ரெண்டில். இது கரெக்டாக இருக்குது. இப்போ பின்னை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த சைடு, ஒரு சைடு தச்சு முடிச்சிட்டோம் நம்ம. இப்போது அடுத்த பக்கம், அடுத்த பக்கமும் அதே போல் தைக்க ஆரம்பிங்க. அப்படியே சென்டர் பக்கம் வரும்போது கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி வச்சுட்டு குட்டி குட்டியாக கேதர் பண்ணுங்கள். இதோ இதே மாதிரி தான் குட்டி குட்டி சுருக்கா வைங்க. அதுதான் நமக்கு வந்து அழகாகவும் இருக்கும். இப்போ பின்ன கழட்டியாச்சு. இப்போ அடுத்த சைடு, அதே அடுத்த சைடு கிடையாது, அதே பக்கம்தான். அந்த நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அது பக்கத்து பக்கத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் நீங்கள் வந்து அஞ்சு சுருக்கு ஆறு சுருக்கு விட்டிங்கன்னா, அதே ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த பக்கமும் ஒரு அஞ்சு சுருக்கு ஆறு சுருக்கு ஈவனாக கரெக்டாக இருக்கணும். ஃபேண்டை திருப்பி போடும்போது பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது. இப்போ அப்படியே கடைசி அந்த சைடு, இந்த சைட்லேருந்தான் நம்ம ஃபஸ்ட்டு தொடங்க ஆரம்பித்தோம். அது வரையும் தச்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு குத்தின பின்னு எடுத்துடலாம். இங்கிறது தான் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ இங்கே முடிச்சாச்சு, ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ ஃபேண்ட் வந்து எப்படி இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு கால் பகுதியெல்லாம் உள்ளே விட்டுட்டு அப்படியே திருப்பி எடுங்க. நல்ல பக்கம் உங்களுக்கு வந்தாச்சு. இதோ இப்போ பாருங்கள், இது குட்டி குட்டியாக அவ்வளோவா உங்களுக்கு வந்து ரொம்ப கேதர் தெரியாது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ மறுபடி அதே இடத்துல இன்னொரு தையல் போட்டு எடுத்துடலாம். அப்படியே இன்னொரு தையல் போட்டு, அது மேலேயே இன்னொரு தையல் அப்படியே அந்த தையல் போட்டிருக்கீங்களா அது மேலேயே தான். ஏன்னா இது பிரிந்து போகாமல் இருக்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த தையல் போடுறோம். இப்போ போட்டு எடுத்தாச்சு. இப்போ போட்டு எடுத்த பிறகு ஃபேண்டு நமக்கு வந்து ரெடி ஆகிட்டு, இனிமேல் வந்து இதான் லெக்கு, ஃபேண்டோட லெக்கு. ஃபேண்டு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து இந்த ஃபேண்டுக்கு வந்து நம்ம வந்து ரோப் தைக்கணும். ரோப் தைச்சி ஃபேண்டோட காலுக்கு ஒரு கூ கொடுத்துட்டா சரியாச்சு. 1.5 சென்டிமீட்டர் அகலத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிடுங்க. அதாவது ஃபேண்டோட பெல்ட் வித்தோட ஒரு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வைங்க போதும். ரோப்பு 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு கெட்ட பக்கமாக ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் மடிச்சுட்டு அதை சேர்த்து மடிங்க. அப்படியே சிலம்பல் தெரியாமல் ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச்சு, அது அந்த 1/2 இன்ச் உள்ளே இருக்காப்புல மடித்து விட்டு எட்ஜில் ஒரு தையல் போடுங்க. நமக்கு ரோப் வந்து ரெடி ஆயிரும். இந்த ரோப்பை இதே போல் தச்சு எடுத்த பிறகு இதில் சேஃப்டி பின் குத்தி பெல்ட்லேருந்து 1/2 இன்ச் மடித்து விட்டோம் இல்லையா, நம்ம கயிறு குறுக்கிறதுக்காக. அதுக்குள்ள விட்டு இந்த கயிறு அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். இதே போல் விட்டு வெளியே எடுத்துட்டு அந்த பேக்கில் அந்த கயிறு வந்து வெளியே இருக்காமல் இருக்க பேக் ஜாயின்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கயிறோடு சேர்த்து ஒரு டாம் பண்ணிக்கலாம். இப்போ கயிறு வந்து நமக்கு மூவ் ஆகி வெளியே வராது. ஓகே, இப்போ வந்து ஃபேண்டுக்கு நம்ம கயிறு கொடுத்தாச்சு. அடுத்து ஃபேண்டோட பாட்டம் லெக்கில் வந்து நம்ம எப்படி வந்து ஊக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். 1 இன்ச்சு இது பண்ணிவிடுங்க. நமக்கு லெக்கில் வந்து 1 இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கோம் நம்ம ஊக்கு கூக்கு வச்சு தைக்கிறதுக்காக. இது கேதரிங் ஃபேண்ட் இல்லையா, அதனால் 1 இன்ச்சு தையல் போட்டு தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு ஹூப் கொடுங்க. அடுத்த பக்கம் வந்து ஒரு ஹூப் வச்சு தைங்க, அதாவது உருட்டு தையல் தைங்க அந்த ஹூக் கொறுக்கிறதுக்காக. இப்போ நான் கொறுத்துட்ருக்கேன். ஹூப் வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து உருட்டு தையல் போடுறோம். உருட்டு தையல் போடுறத பார்த்துருங்க நீங்கள். இந்த இதே போல தான்
ஹூக் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ப்ளவுஸ்க்கு வைப்போம்ல, அதே போல் தான் அந்த பக்கம் 1 இன்ச் கேப்பில் வந்து ஹூக் வைக்கணும். அந்த பக்கம் வந்து 1 இன்ச் கேப்பில் ஒரு உருட்டு தையல், ஒரு 2 உருட்டு தையல் வந்து அடுத்து வந்து 1 இன்ச் கேப்பில் வந்து இன்னொரு உருட்டு தையல், அதாவது ஐக்கன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஐக்கன் வச்சுக்கலாம் நம்ம. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, காலோட டைட் எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து மாட்டிக்கலாம். அது அதனால தான் 1 இன்ச்சில் ஒரு ஐக்கனும் 1.5 இன்ச்சில் ஒரு ஐக்கனும் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும், இதோ காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதுல்ல? ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபேண்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் சொல்லித்தர்றது புரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.